எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மார்னிங்லேருந்து ஈவினிங் வர நான் என்னென்ன பண்ணேன் வீட்டில் அப்படிங்கிறதான். ஸோ காலையில் வந்து ஹரிக் வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும், அதனால் காலையில் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஒரு 6:00 மாதிரி எழுந்திரிச்சதும் பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரைஸும் நம்ம ரெட் பீன்ஸ் பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை குக்கரில் ஒரே இதாகவே போட்டு ஊற வச்சிட்டேன். ஒரு பவுலில் வந்து தனியாக பீன்ஸும் ரெட் பீன்ஸும் இந்த கீழே வந்து ரைஸும் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணுறதுக்கு அஸ்பகரஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கீழே உள்ள பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டேன். அப்புறம் வந்து அந்த பேக் பண்ணுற ட்ரேயில் வந்துட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் வந்து அதை நல்லா விரிச்சுட்டு அந்த ட்ரே சைஸ்க்கு விரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்களே அதை நல்லா ஈரத்தெல்லாம் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த அஸ்பகரஸும் அந்த ஃபாயிலில் போட்டு அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில், அப்புறம் வந்து சால்ட், அப்புறம் வந்து கார்லிக் பவுடர். இது ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும். ஸோ அது ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆனியன் பவுடர். இதில் எல்லாத்துலேயுமே சால்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதனால் உப்பு வந்து நான் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் லெமன் பெப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர் இருந்தது என்கிட்ட. இது வந்து கண்டிப்பாக லெமன் பெப்பர் போடணும் அவசியம் இல்லை, ஒரு ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துக்கிட்டேன். இது இல்லாமல் நம்ம தனியாக நார்மல் பெப்பர் கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஸோ நான் ரெண்டையுமே சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டே வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அவனை வந்து 400 டிகிரி ஃபாரன் ஹீட்டுக்கு. ஸோ அது ப்ரீஹீட் ஆனதும் உள்ள லைட் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த அஸ்பகரஸ் எடுத்து நான் உள்ளே வச்சுக்கிட்டேன். டைமர் எது வைக்கல, நான் அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டேன். மேலே வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு பார்த்தோன்னே தெரியும் அது வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு க்ரீம் கார்ன் பண்ணுறதுக்காக கார்ன்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கார்ன் ஒவ்வொரு கார்னை தனியாக வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா வந்து சீவி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் க்ரீம் கார்ன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கடாய் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து நம்ம சீவி வச்சுருந்தோம் இல்லையா கார்ன், அதெல்லாம் எடுத்து அந்த கடாயில் வந்து ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சாத பால் ஹோல் மில்க் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் வந்து ஹோல் விப்பிங் க்ரீம் இருக்கு, ஹெவி விப்பிங் க்ரீம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சுகர், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் க்யூப்ஸ், அதெல்லாம் போட்டுட்டேன். இங்கிட்டு வந்து சைடு எங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டு டீ போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த க்ரீம் கார்ன் ஊற்றி வச்சிருந்தேன் இல்லையா அதில் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது இனிமேல் நல்லா கொதித்து அந்த கார்ன் வந்து வெந்து வரணும். இது மேக்ஸிமம் ஃப்ரெஷ் கார்னில் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரோசன் கார்னில் நான் பண்ணது கிடையாது இதுவரை, அது எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ண, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுக்கு முன்னாடி நான் க்ரீம் கார்ன் பசங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லியிருக்கும்போது அது வீடியோ கேட்டிருந்தீங்க, அந்த ரெசிபி வீடியோ. ஸோ அதனால தான் அது வந்து அந்த பால் ஊற்றுனதுனால காய்ச்சாத பால் தான் ஊற்றியிருந்தேன். ஸோ அதை அப்படி கொதிச்சு வரும், மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வந்து அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும் அந்த கார்ன் வேகிற வர. இங்கிட்ட ரைஸ்க்கு வந்து பீனட் ஆயில், சீரகம், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு அதை வந்து வதக்கி விட்டுட்டுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மீனாட்சி அழுதுகிட்டே எழுந்திரிச்சு வந்துட்டான். ஸோ அவளை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டே வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இங்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு 1/2 தக்காளி மட்டும் போட்டுட்டு அதில் வந்து மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, கரம் மசால் பொடி இது மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த க்ரீம் கார்ன் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கார்ன் வெந்ததும் அந்த க்ரீம் எல்லாமே கட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். நம்ம கார்ன் ஸ்டார்ச் போட்டிருக்கனால லாஸ்ட்டாக அது வந்ததும் கொஞ்சோண்டு சீஸ் போட்டு, துருவின சீஸ் போட்டு நான் அதை இறக்கிக்கிட்டேன். இதுக்கு இங்கே வந்து தக்காளி அந்த பொடியோடு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேக வச்சுருந்த அந்த ரெட் பீன்ஸு அப்புறம் ரைஸ் தனியாக வேக வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ லன்ச் பாக்ஸுக்கு வந்து சூப்பராக ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண சாதம் கொடுத்தா ஹரி வந்து நம்ம நல்லா சாப்பிடுவான். அப்புறம் பார்த்திங்கன்னா பேக் பண்ண வச்சுருந்தேன் பார்த்திங்களா அஸ்பகரஸ், அது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது அதை வந்து நம்ம எடுத்துடணும். இதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப கருகிரும், ஏன்னா நம்ம 400 டிகிரிங்கிற அப்போ டக்குன்னு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வேகமாகவே கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிடும்.
ஸோ அதையும் எடுத்து வெளியே வச்சாச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவனோட லஞ்ச் பாக்ஸ் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்கி ரெண்டாவது வருஷம் அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். கிண்டர் கார்டனில் வாங்கினது, இப்போ ஃபஸ்ட் கிரேட் படிக்கிறான். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு, ஒர்த்துன்னு சொல்லுவேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது பென்டகோ அமேசானில் வாங்கினேன், ஸோ அதனால தான் சொல்கிறேன். பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவனுக்கு ரைஸு, அந்த பேக் பண்ண அஸ்பெகரஸ், அப்புறம் ஸ்ட்ராபெரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அவனோட லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி அந்த லஞ்ச் பேக்கில் வச்சாச்சு. ஸோ லஞ்ச் பேக்கில் வந்து எப்போயுமே டிஷ்யூ, ஒரு ஸ்பூன், ஒரு ஃபோக் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு கொண்டு போகிறதுக்கு தண்ணி பாட்டில், ஸோ தண்ணியும் பிடிச்சி வச்சாச்சு. அங்கிட்டு வந்து ஹரி வந்து குளிச்சுட்டு அவன் வந்து அவனே ட்ரெஸ் போட்டு ரெடியாக ஆரம்பிச்சிருவான். ஸோ அவனை வந்து அவனே குளிச்சுட்டு அவனே ரெடியாகிக்குவான். அன்றைக்கி வந்து முந்தின நாள் வந்து டியூஸ்டே அன்றைக்கி அவனுக்கு முந்தின வீக்கில் வந்து நடந்த கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே கொடுத்து விடுவாங்க, அவன் எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம சைன் போட்டு விடணும். அந்த சைனை வந்து நான் நைட்டு போட மறந்துட்டேன், அப்புறம் காலையில் போட்டு விட்டேன். அப்புறம் வந்து அவன் ஷூ மாட்டிட்டு ஸ்கூல் கிளம்பி போயிட்டான். அப்புறம் எப்போயுமே இந்த மாதிரி ஸ்கூலுக்கு விட போகிற டைமில் முந்தின நாள் நான் வந்து ஆர்டர் வந்ததை பேக் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே போஸ்ட் ஆஃபீஸில் போய் வந்து பேக்கேஜை வந்து டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வருவாங்க. ஆர்டர்ஸ் வந்து நான் கரெக்டாக எடுத்து அந்த வாசல் கிட்ட வச்சுருப்பேன். அப்படின்னா தான் நமக்கு மறக்காது அவங்க போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறப்ப. சம்டைம்ஸ் நான் காலைல எழுந்திருக்க மாட்டேன், அப்போ அவங்க மறந்துடக்கூடாதுன்னு அந்த இடத்துல இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் மீனாட்சி வந்து திரும்ப தூங்குவான்னு பார்த்தேன், பட் அவள் தூங்கவே இல்லை. ஹரிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ரைஸ் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் மீதி இருந்தது. ஸோ அது வந்து கொடுத்தேன் மீனாட்சிக்கு, ரொம்பவே நல்லா சாப்பிட்டா. அதில் ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, பட் அந்த ரெட் பீன்ஸ் நிறையா இருந்தது. ஸோ அதுவும் சேர்த்து நல்லா மசிச்சு கொடுத்ததுனால அவள் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா, அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி ஒரு 8:30, 8:30, 8:45 ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஆதிரனும் பெட்ரூம்லேருந்து எழுந்திரிச்சு வந்துட்டு இங்கிட்டு சோஃபாவில் என்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே தூங்கிட்டான். அப்புறம் நான் அவனே இங்கே பில்லோ வச்சு படுக்க போட்டு மேலே வந்து டவல் மாதிரி போத்தி விட்டுட்டேன் கொஞ்சம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆதிரனும் தூங்கி எழுந்திரிச்சிட்டான் கொஞ்சம் நேரத்தில். மீனாட்சி வந்து தூங்கவே இல்லை. நான் வந்துட்டு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் மீனாட்சி நேரம் கொஞ்சம் தான் சாப்பிட்டான். சரி, நம்ம க்ரீம் கார்ன் பண்ணி வச்சுருந்தாலே அதை வந்து கொடுக்கலாம், அப்புறம் அஸ்பெகரஸ் பேக் பண்ணி வச்சுருந்தேன் அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த க்ரீம் கார்ன் வந்து சூடெல்லாம் ஆறி இருந்தது. ஸோ நான் அதில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி திரும்ப சூடு பண்ணி இது பண்ணேன். அப்படின்னா தான் கொஞ்சம் லிக்விடாக க்ரீமியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் அஸ்பெகரஸ் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ஒவ்வொரு பிளேட்டில் போட்டு ஒரு 4 பீஸ் வச்சு விட்டேன். அதை வர சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கிட்டு வந்து நான் வந்து க்ரீம் கார்ன் கொஞ்சம் பால் ஊற்றி அதை நல்லா அந்த பால் நல்லா கொதிச்சு குக்கார வர அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நல்லா அந்த இதை குக் பண்ணிவிட்டு தனியாக ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பேசிட்டு அதுக்கு லஞ்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரைஸ் ஃபஸ்ட்டு வந்து ரைஸுக்கு வந்து வடிக்கிறதுனால ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சாச்சு பாத்திரத்தில். அதுக்கப்புறம் தேவையான அளவு நான் வந்துட்டு ஒரு 1.5 கப் வந்து ரைஸ் பண்ணுவேன். ஸோ அதை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரைஸையும் எடுத்து நான் ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த கேப்பில் வந்து பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சியும் டிவி ரொம்ப பார்க்க மாட்டான், ஆதிரனும் டிவி ரொம்ப பார்க்க மாட்டான். ரெண்டு பேருமே வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஒன்று தனித்தனியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க, இல்லைனா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து டாய் ரூமோ இல்லை வெளியே ஹால்லையோ அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்புறம் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு நிறையா போட்டு தக்காளி காய் எதுவும் வேறு காய் இல்லை. ஸோ தக்காளி குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி குழம்பு. ஸோ அதுக்கு பூண்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இங்கிட்ட ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அது சூடானதும் சீரகம் கடுகு வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் பூண்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா அது ரெண்டுமே நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அந்த மாதிரி நம்ம எப்போயுமே குழம்புக்கு வதக்கணும் அப்படின்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அப்புறம் அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். பச்சை மிளகாவை முழு பச்சை மிளகாய் தான் போட்டேன், அது அப்படியே நம்ம வதக்கும் போதே அது மசிஞ்சிரும். அதனால் இங்கிட்டு வந்து ரைஸ்க்கு தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ ஊற வச்சிருந்த ரைஸ் போட்டுட்டு உப்பு ஒரு நாலு டீஸ்பூன் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொரியல் வந்து கோவக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவக்காய் வந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கோவக்காவாக அப்புறம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோவக்காய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி நம்ம பொரியல் பண்ணோன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது கொஞ்சம் வேலை தான், ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுற விட நீள நீளமாக கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ட்ரை பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி பொரியல் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கோவக்காவும் கட் பண்ணி பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய், ஒரு நான்ஸ்டிக் கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன். சைட் பை சைடாக அந்த வெங்காயம் பூண்டை வந்து அப்பப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். கடாய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடலெண்ணை ஊற்றிட்டு கடுகு உளுந்து சீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காவையும் சேர்த்துட்டு அப்புறம் கோவக்காவுக்கு நம்ம தேவையான ஒரு ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி. நான் வந்து சாம்பார் பொடி போடுவேன் பொரியலுக்கு சம்டைம்ஸ், அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அன்னப்பூர்ணா சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் நேரம் மணி. ஸோ அது வந்து கொஞ்சம் பொரியலுக்கு எனக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியும். அதனால் சாம்பார் பொடி போட்டு காய் வேகிறதுக்கு ஒரு கால் கப் போல் நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி மூடி வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ ஒரு மூணு பெரிய தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மூடி வச்சு வேக விட்டுக்கிட்டேன். அப்புறம் சாதமும் சைட் பை சைடாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையும் எடுத்து வடிக்க வச்சாச்சு. இந்த மாதிரி தக்காளி லைட்டாக கொஞ்சம் மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நான் வந்து அதில் பொடி சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் மல்லிப்பொடி. மல்லிப்பொடி வந்து ரெண்டு டீஸ்பூன். குழம்பு மிளகாய் பொடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இங்கிட்டு வந்து பொரியலுக்கு வந்து தண்ணி ஊற்று தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி ஒரு 75% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணி வச்சு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் அந்த பொரியலை வந்து அப்பப்போ கிண்டி விட்டுட்டே குக் பண்ணேன். இங்கிட்டு வந்து மசாலாலாம் போட்டிருந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர கேப்பில் வந்துட்டு ஹாட் வாட்டர் வந்து ஒரு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தணும். அந்த நம்ம பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போகணும், மசால் பொடியோட வாசனை, அது மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வந்து ஃப்ளேம் வச்சுக்கிட்டேன். இது கோவக்காய் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ரெடி ஆனதும் துருவின தேங்காய் போட்டு அதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே, அப்படியே விட்டுறக்கூடாது, கிளறி விட்டுகிட்டே இருந்துட்டு அதையும் நான் வந்து அப்படி ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் வத்த ஆரம்பித்ததுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ தக்காளி குழம்பு நார்மலாக வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு மட்டும் வைக்காமல் அந்த குழம்பு வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த மாதிரி தேங்காவும் சோம்பும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். இது மீனாட்சி வந்துட்டு பிளேட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட வேணுமே வேணும் அடம் பிடிச்சிட்டு இருந்தா, தாய்ஸ்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்தேன். நான் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருந்தேன், நான் ரியாக்ட் பண்ணவே இல்லை, நான் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அவளே என்கிட்ட வந்துட்டு உட்காந்து திரும்ப விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்புறம் லஞ்செல்லாம் முடித்தாச்சு. ஸோ லஞ்ச் மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து லஞ்சுக்கு வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எக்கு போட்டு, இதில் எக்கு கொஞ்சம் நம்ம வந்து சால்ட் பெப்பர் போட்டு ஃபுல் பாயில் மாதிரி போட்டு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 எக்கு போட்டு அது வந்து சால்ட் பெப்பர் போட்டு ஃபுல் பாயில் போட்டுக்கிட்டேன். மீனாட்சி வந்து எப்போயுமே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடும் போது மீனாட்சியும் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் சாப்பிட்ருவா. ஸோ அவளுக்கு ஒரு எக்கு, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு எக்கு போட்டு அதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் போட்டு ரெண்டு சைடும் திருப்பி நல்லா வேக வச்சு திருப்பி போட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். ஆதிரன் பார்த்திங்கன்னா ஆதிரன் அன்னாரம் சாப்பிட மாட்டான், அவன் வந்து கொஞ்சம் நேரம் ஆகணும், நான் ஊட்டி விட்டால் சாப்பிடுவான்.
ஸோ அப்புறம் வந்து சில பேர் கேட்பீங்க, நீங்கள் வந்து கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா, நீங்கள் அதை காட்டவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் காலையில் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்லேருந்து நான் லஞ்சு சமைக்கிறது, நான் லஞ்சு சமைக்க வரவே ஒரு 11:30-11 மணிக்கு மேலே தான் சமைக்க ஆரம்பிப்பேன். ஸோ அது வரை நான் அவங்க கூட தான் இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் லஞ்சு முடிச்சுட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட ஒரு மணி அந்த மாதிரி டைமில் வந்துடுவாங்க. ஸோ அவங்க சாப்பிட்டு ஒரு 1:30 போயிடுவாங்க. அதுக்கப்புறமும் எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருக்காது, ஏதாவது துணி மடிக்கிற வேலையோ ஏதாவது இருந்தால் அந்த வேலையை பார்ப்பேன், ஏதாவது கிளீனிங் இருந்தால் பார்ப்பேன். அந்த டைமில் பசங்க கொஞ்சம் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஏதாவது சீரீஸ் பார்க்குறதா இருந்தால் டிவியில் பார்த்துட்ருப்பேன் பசங்க தூங்குகிற டைமில். அப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் அந்த மதியம் சமைச்சதெல்லாம் பாத்திரம் விளக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி டைம் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் வந்துட்டு நானும் பசங்கள்லாம் சேர்ந்து தான் இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிரன் வந்துட்டு, ஆதிரனும் மீனாட்சியும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 4:00 பார்த்தீங்கன்னா ஹரி வந்து வந்துட்டான், ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். மீனாட்சி வந்து இடையில வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி முழிச்சா, அதனால் ரொம்ப நேரம்லாம் தூங்கலை, கொஞ்சம் நேரம் தூங்கி முழிச்சா. அதுக்கப்புறம் ஹரி வந்து ஒரு 4:00 வருவான், கொஞ்சம் நேரம் விளையாடுவான், ஏதாவது சாப்பிட்னா சாப்பிடுவான். திரும்ப 5:00 வந்து தமிழ் டியூஷன் இங்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போவான். ஸோ அதுக்கு அவன் கிளம்பி போயிட்டான். அப்புறம் ஒரு 6:30 ஆப்பில் வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. அந்த கேப்பில் வந்து மீனாட்சி, ஆதிரன் இவங்க எல்லாருமே குளிச்சுட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நாங்கள் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பசங்களை வந்து கீழே வந்து விளையாட கூட்டு போவாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பேக்கிங் வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெசிபி வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.